வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹாரிஸ் வாய்ஸ் ஷோ. இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 3 எபிசோட் 127 க்ளூஸ். எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார்டன் தான் காட்டுறாங்க. என்னது என்னோட வீடு, அதை பற்றி எது கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் சொல்லலை. அந்த ப்ளூ ரோசஸ் கேப்டன் இருக்கப்பற அவள் தான் சொன்னான், உன்னோட குடும்பம் தான் அது சாபம் மேஜிக்லேயே ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னேன். ஸோ அதனால தான் ஃபாரிட் மேஜிக் பற்றி நான் வந்துட்டு கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபாரிட் மேஜிக் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஃபாரிட் மேஜிக் என்னன்னு தெரியாதா? அது வந்து இன்னொரு வேர்ல்டோட மெர்ஜ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து டெவில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும், அது இன்னொருத்த மேலே போட்டால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஏமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படின்னா அது ஃபாரிட் மேஜிக்கா? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் நான் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் என் நண்பா ஆஸ்தாவுக்காக. ஸோ என் நண்பா உயிருக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூம் ஸ்டிக்கில் அப்படியே பறந்து போயிட்டுருக்காங்க. என்னோட ஃபேமிலி வந்து ஒரு சாபத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் என்னோட குடும்பம் வந்து நாங்கள் ஆஸ்தாவோட கை அப்படி கேர்ஸ் ஆனது வந்து நான் என் குடும்பத்துக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன், அதாவது லெட்டர் போட்டேன். அவங்க அது கூட எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அவங்க வந்து நான் வீட்டு விட்டு போனதால் ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே பரவாயில்ல, என் கூட என் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ தைரியமாக போய் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா காஷும் கிரேவும் பார்த்திங்கன்னா பறந்து வந்துருக்கிறாங்க. பின்னாடி ஆஸ்தாவும் அப்படி தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு ஏன் இப்படி தொங்க விட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா கத்துறாங்க. வாயம் விட்றாங்க, பின்னாடி மேரி மட்டும் தான் உட்கறதுக்கு அனுமதி இருக்குது, மற்ற எவனும் உட்கறக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஐயோ புதுசாக ஒருத்தனை பார்க்குறதுக்கு ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரே மூஞ்சி மூடிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கிட்ட காமிக்கிறாங்க. நோயில் வந்து ஒரு வேலையாக அங்கே ராயல் கேபிட்டல் வரைக்கும் போயிருக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் மூணு பேர் தான் போயாங்கண்ணா, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நீங்கள் மூணு பேர் போய் அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேர்ஸ் மேஜஸ் அப்படிங்கிறீங்களே அதெல்லாம் என்ன, அதாவது சாபம் கொடுக்குற மந்திரவாதிங்க அப்படிங்கிறீங்களே அப்படியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா கேட்குறாங்க. அவங்க வந்து சாபத்தை வந்து அப்படி விற்பனை பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த சாபத்தை வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். ஸோ எனக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்க விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அங்கே வெளியிருந்ததுலேருந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு நண்பர்கள் அதனால தான் எங்கேயுமே இல்லை. நீ வீட்டு விட்டு ஓடி வந்துட்டிய, அந்த கேர்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறனா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என் வீட்டில் இருக்கிற யாரும் எது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ராட்சசம் வீடு மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கதவை கேட்டை திறந்துட்டு இது என்னது ஒரு பயங்கரமான பேய் வீடு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரே வந்து காஷ் பின்னாடி நின்றுருக்காங்க. ஸோ கார்டனோட ஃபேமிலி எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கதவை வந்து தட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கார்டன் வீட்டுக்கு வந்துட்டியா, வா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக நீ வீட்டுக்கு வந்து வரதுக்கு முடிவு எடுத்துட்டி அப்படிங்கிறாங்க. என்னது இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னோட அப்பா நாதன், ஸோ இதனோட அம்மா ஜோனா, இது என்னோட பாட்டி நெலினியா, அப்புறம் இதனோட தங்கச்சி ரொக்ஸானி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஆஸ்தாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இது வந்து என்னோட வீட்டு செல்லப்பிராணி நன்யூலேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்தா உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பிடிச்சி வச்சிட்டாங்க. ஆ எனக்கு எதுவும் ஆகலை, என்ன லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க, என் பேர் ஆஸ்தா, அப்புறம் இதனோட காஷு, அப்புறம் இது கிரே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என் பிளாக் பூல்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நான் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நீங்கள் டின்னரில் வந்து ஜாயின் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருப்பாங்களா இல்லை வேறு மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காஷு ஒரு சில்லறத்தனமான ஒரு கேள்வியாட்டு வருது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தவளையோட கண்ணை சாப்பிட்டு பாரு, அந்த பாம்போட வாழை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அட்டரா என் கையில் இருக்கிற பிரெட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெலினியா வந்து, அதாவது கார்டனோட பாட்டி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாட்டி அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஸானி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொன மொன்று எது பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது, இவங்கெல்லாம் என்ன ரொம்ப ஒரு மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏதாவது பேசுங்கடா, ஏய் கிரே ஏதாவது ஃபாரிட் மேஜிக் பற்றி கேளு அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னால் முடியாதுப்பா, நான் சும்மாவே பயந்துக்கிட்டு இருப்பேன், முதல்ல டெஸ்க்கை ஆட்டுறதை நிறுத்தி எதுக்கு அப்படி நடுங்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க. நடுங்கிறது நான் இல்லடியே அந்த முன்னாடி இருக்கிற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து கத்துறாங்க. ரக்ஸானி பார்த்தீங்கன்னா நீ நானும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் எதோ கொடுக்குறாங்க. அட எனக்கு எதோ கொடுக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு கிரேவும் பார்த்தீங்கன்னா கை நீட்டுறாங்க. அந்த கையில் எதோ பார்த்தீங்கன்னா எதுவும் மிருகமாட்டே கொலகொலன்னு எதோ கையிலேயே அப்படி வாய் திறந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே கிரே பார்த்தீங்கன்னா செம்மையை வாய்ப்புறத்துனாங்க, என்ன கன்றா விடாது அப்படின்னு. ஸோ நெல்லுனியா பார்த்தீங்கன்னா நாதன் நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியாடா, நீ தான் எப்படியாவது இந்த அக்ரிப்பாவோட வீட்டை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் தூங்குங்க, உங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி புலம்பிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னொருவரோட கான்ட்ராக்ட் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மெகிகுலாங்கிறோட சாபத்தை வந்து நம்ம இப்படி கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ புலம்பிகிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னது மெகி அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா லெலினியா டக்குன்னு டெஸ்க்கை தட்டிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. கார்டன் நீங்கள் போய் இதை கேளுங்க, இதை கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி போய் என் சாபத்தை பற்றி கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்பா நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து கேட்குறாங்க. நான் வந்து வீட்டை விட்டு ரொம்பவே தள்ளி போயிட்டேன், ஸோ அதனால் நான் இது கேட்கணுமா கேட்கலேன்னு தெரியல, ஆனால் எனக்கு என் நண்பருக்காக நான் வந்து கேட்டே ஆகணும், அவனோட உயிருக்காக நான் வந்து கேட்டே ஆகணும், உங்களுக்கு ஃபார்பிடன் மேஜிக் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ஈஸி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு டாப்புக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கிறாங்க. ஸோ நான் என்னோடய ஹிஸ் ரிசர்ச் லேப் வந்து காட்டுறேன், ரொம்ப பல நூற்றாண்டுகளாக நம்ம விஷம் மரணம் பாவம் அதை பற்றி எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே ரிசர்ச் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்குறதுக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறக்கும் போதே வானம் இடி இடிக்குது, உள்ளே போய் பார்த்தா என்னென்னமோ இருக்குது, கிரே மறுபடியும் பார்த்து கத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா மாட்டுத்தலை இருக்குது, சாபம் கொடுக்குறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்கேயே இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்னோடய சாபம் ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது இங்கே இங்கே தான் நான் ஏகப்பட்ட வழி வந்து நான் சோதிச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நிஜமானவே ஒரு ஈவில் திங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்பவே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கார்டன் நீ நிஜமான நீ இங்கே திரும்ப வரும்னு தான் நினச்சேன், நீ வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உன்னோட பாய்சன் மேஜிக் தான் நம்மளோட ரிசர்ச்சுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்தது ஆஸ்தாவோட அந்த டெவியில் வந்து க்யூர் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இல்லை, நான் வீட்டுக்கெல்லாம் திரும்ப வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செத்துருவாங்க. ஸோ அவங்க உன் நண்பனும் அப்படித்தான், மனுஷங்களோட வாழ்க்கை எல்லாமே ரொம்பவே பாவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கிரிமர் யூஸ் பண்ணி கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேர்ஸ் நெகை வந்துட்டு இருக்குது. ஆஸ்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக தன்னோட டீமெண்ட் வீலர்ஸ் வார்டு எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அடிச்சிட்டு இருக்கிறப்பல அந்த நெயில்ஸ் எல்லாமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெயில் ஆஸ்தாவோட கழுத்துலேயே குத்திச்சு. ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக் ஆகிறாங்க. அட எனக்கு எதுவுமே ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தான் சொல்லிட்டு போகும்போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உன்னோட டிகிரி 36.5 அப்படிங்கிறாங்க, உன் டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது, உன்னோட உங்கள்கிட்ட எதுவுமே வித்தியாசம் எதுவுமே இல்லையே அப்படின்னா உங்கள்கிட்ட மேஜிக் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படிங்கிறாங்க. வந்து சாபம் இப்போ கொடுக்குற மனுஷங்களை வந்து என்னென்ன வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது மட்டும் ஒரு மனுஷனோட ஹெல்த்தை வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஜெனரேஷன் வந்து ஒரு நார்மல் டிசீஸ் வந்து சூர் பண்ணுறதுக்காக தான் நம்ப இருக்குது, ஒரு ஏஷியன் கேர்ஸ் எல்லாமே சுத்தம் பண்ணுற அளவுக்கு நாம் ஒன்றும் அந்த அளவுக்கு திறமசாலி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷனோட மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிங்களா, அப்போ நீங்கள் ஒரு ரெக்கவரி மேஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஸோ வந்து சாதாரண ஒரு சாபங்களை வந்து குறைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்ட்டன் மேஜிக் அந்த டெவில் பற்றி எதுவும் இன்னும் தெளிவாக சொன்னீங்கன்னா ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து சொல்கிறாப்புல. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராயல் கேபிட்டலில் டோரதி அன்ஸ்வர்த் தான் அங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், இங்கே இருக்கிற பாதி இடத்த நான் சுத்தம் பண்ணிட்டேன், என்னோட ட்ரீம் மேஜிக் வந்து நான் அதை அமுச்சு விட்டேன், அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க, பரு இதுதான் எங்களோட கேப்டனோட வேலை. ஸோ ரொம்பவே நன்றி டோரதி அன்ஸ்வர்த் அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் அங்கே வந்துருக்காங்க. ஆடாடா ஹவுஸ் ஆஃப் சில்வர் வந்து யாரோ ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்காங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரதி சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவோட சாவை பற்றி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அண்ணனை போய் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் நேற்று தான் போய் பார்த்தேன். ஸோ நான் வந்து சாலிட்டியும் நெபராகவும் போய் பார்க்க போகும்போது தான் நான் எங்கள் அண்ணனை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அண்ணா என்ன சொல்கிறீங்க, நம்ம அம்மா வந்து எனக்கு உயிர் கொடுத்ததுனால சாகலி அப்படிங்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து அடிபட்டு எதுவுமே சாகலை. ஸோ அவங்களோட சாவு வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மரணம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு டெவில் கீது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை அதை பற்றி பேசுனீங்கன்னா உன்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும், ஸோ அதனால் பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. ஸோ உனக்கு அது பேசுகிறதுக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீ போய் டொரதி அன்ஸ்வரத்தை போய் பாரு, கோரல் பீக்கா கேப்டனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நோசல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால நான் அவங்ககிட்ட கேட்க வந்தேன், எங்கள் அம்மாவோட செத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நம்ம போய் பேசலாமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இவ்வளோ அழகான பொண்ணு கேட்டால் நான் முடியாதுன்னு சொல்ல போகிறேன், வா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா எப்படி ஒரு டெவில்னாலே செத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் வந்து சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா, நம்ம அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை அடைக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் வேணாம், நம்ம இன்னொரு உலகத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு உலகத்துக்கு, அதாவது ட்ரீம் மேஜிக் ட்ரீம் வேர்ல்டு கிளாமர் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நோயில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே பறந்து கீழே வந்துட்டுருக்காங்க. இது என்ன இடம்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ என்னோடய கிளாமர் வேர்ல்டுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன், இதுதான் என்னோடய கனவு உலகம், நான் இங்கே என்ன நினைக்கிறேனோ அதெல்லாமே இங்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே என்னோடய கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. சரி இந்த கொஞ்சம் டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ வந்து கொடுக்குறாங்க. நிறைய மனுஷங்களை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் கொண்டுட்டு வரும், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் இங்கே இருக்குது பார்த்தியா பில்டிங்கு, ஸோ அதெல்லாத்தையும் நான் இங்கே கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய மேஜிக் வச்சுக்கிட்டு இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிம்பிளாக ரொம்பவே சூப்பராக இருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் வந்து நினச்சிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏ நோயில் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வாங்குறாங்க. ஆஸ்தா நீ அப்புறம் இங்கே வந்து அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற தெரியுமா நோயில் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிறனி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுருக்கிறாங்க. நான் இவன் வந்து உன்னோட மைண்டில் இருந்த பையன் தான், நான் தான் அவனுக்கு ரீக்ரியேட் பண்ண அப்படிங்கிறாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்தா வந்து ஒரு ரெடி அடிக்கிறாங்க. ஐயோ நீ என்ன அவனோட வாழ்க்கைக்கு தகவல் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொரதி கேட்குறாங்க. கொஞ்சம் கூட இல்லை, நான் எங்கள் அம்மாவோட சாவை பற்றி தான் கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி இதுதான் ஒரு சீக்ரெட் கன்வர்சேஷனு, ஸோ நீ நானும் இங்கே பேசுறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம அம்மாவை பற்றி பேசுறதுக்கான சரியான இடம் அப்படிங்கிறாங்க. நோஸ் இல்லைண்ணா நீங்கள் என்ன இங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நோஸ் இங்கே வந்தால் சரியாக இருக்கும்னு நினச்சேன், ஸோ அதனால தான் நான் அவனை இங்கே வர வச்சேன் அப்படிங்கிறாங்க.
உங்கள் அம்மா ஏசல் செல்வா வந்து உயிர் போனது காரணம் ஒரு டெவில் சாபத்தினால்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் வந்து ஏங்கிட்ட அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சாபத்தை பற்றி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ ஸோ அந்த சாபம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் உங்கள் அம்மா வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை, உங்கள் அண்ணனும் அதனால தான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தி அன்சோர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சாபம் வந்து இந்த உலகத்தை சேர்ந்த சாபமே இல்லை, அது வந்து வேறு ஒரு உலகத்தை சேர்ந்த சாபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அம்மா அப்படி போன மாதிரி நான் உன்னையும் போக விரும்பல நோயில் அப்படின்னு சொல்லிட்டு நோசில் வந்து கிட்ட வந்துக்கிட்டே ஆஹா நோயில் நோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு தடவிட்டு இருக்கிறாங்க. அருமையான தங்கச்சி எனக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, என்னை விட எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறாங்க. ஐயோ அண்ணா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. எங்கள் அண்ணனோட விளையாடுறது முதல்ல நிறுத்து, ஃபஸ்ட்டு என்கிட்ட எல்லாமே சொல்லு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நோசலுக்கு எதோ ஃப்ளூ ஆகுது, ஸோ இவங்க வந்து அடிச்சிருக்காங்களே திட்டின்னு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நோசல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டெவில் வந்து இன்னொரு உலகத்தை சேர்ந்தது, அந்த டெவிலுக்கு வந்து தன்னோட பவர் அடையணும்னா என்ன வேணால் செய்யக்கூடியது. ஸோ அந்த மேஜிக் எல்லாமே, ஸோ இங்கே இருக்கிற மந்திரவாதிங்க அந்த ஃபார்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே டெவில் கூட ஒரு லிமிடெட் கனெக்ஷனில் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களோட நிழல் வந்து இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டெவில் பேர் மெகிகுலா அப்படிங்கிறாங்க. ஸோ மெகிகுலாங்கிற அந்த டெவில் தான் எங்கள் அம்மாவை கொண்டதா. ஸோ உங்களை காத்துட்டு இருந்திருக்கிற மனுஷருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாதன் பேசிகிட்டு இருக்கிறப்பல அவங்களோட கர்ஸ் கேண்டில் ரிச்சுவல் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேஜிக் போடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிளவர் கிங்டம் முழுக்க யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு மாதிரி எரியும், அது என்ன நெருப்பு மாதிரி எரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மேப் வந்து யார் யாருக்கெல்லாமே சாபம் இருக்குதோ அதை வந்து ஈஸியாக காட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தியா அந்த நெருப்பு பயங்கரமாக எரியுது, அது என்ன இடம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நம்ம பிளாக் ஹோல்ஸ் இடம்பா, அங்கே யாருக்கு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்காங்க. லக்கு எப்பவுமே சண்டை போட்டுட்ருப்பான், அது மட்டும் இல்லாமல் ஃபிண்டரில் எப்பவுமே பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அலையுவான், பெனசை எப்பவுமே குடிச்சிக்கிட்டே இருப்பாள், இதில் யார் சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கேப்டன் யாமிக்கே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க, அவர் எப்பவுமே பாத்ரூமில் தான்டா இருப்பார், அதுக்கு என்னடா ஆகும் போது அப்படிங்கிறாங்க. எங்கள் பாத்ரூம் தான் என்னங்க வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து கத்துறாங்க. ஆமாம் வேறு எதுனா இருக்க போது, யாருக்காவது வித்தியாசமான மேஜிக் இருந்து எதாவது ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஸோ சாமே கிரே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயப்படுறாங்க. அது சரி இங்கே யாருக்குமே மேஜிக் இல்லை, மேஜிக் இல்லாதனால நீ எல்லாம் வாயை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து ஆஸ்தாவை அப்படி அடிக்கிறாப்பில். ஸோ மேஜிக்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹைட் அவுட்டில் ஹென்றி இருக்கார்ல, ஸோ அவர் எப்பவுமே நம்ம மேஜிக் உறிஞ்சிக்கிட்டு தான் இருப்பார், அதனால் அவருக்கு இது ஏதாவது ஒரு சாபத்தில் இது விழுந்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க ரெண்டு ஃப்ளேம் ஒன்றா எரிஞ்சிட்டு இருக்குது, இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம எந்தளவுக்கு கிட்ட போய் பார்க்குறோமோ அக்யூரசி ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டக்குன்னு பக்கத்து நாட்டில் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து கொழுந்துகிட்டு எரியுது, ஆனால் ஹார்ட் கிங்டம்ல என்ன அவ்வளோ பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி அந்த டெவிலை பற்றி அங்கே ஒரு க்ளூ இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து நினைக்கும் போது இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ மெகிகுலா பற்றி என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.